தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகர்ப்பகுதி மற்றும் ஆலடி குமிளை கிராமப் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பூம்பூம் மாட்டுக்காரர்கள் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்திற்கும் மேல் இந்த பகுதியில் அவர்கள் வசித்து வரும் நிலையில் இவர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாத நிலையில் உள்ளனர். இவர்களது குழந்தைகள் படிப்பதற்கு ஜாதி சான்றிதழ் எதுவும் இல்லாததால் எந்தவித அரசு சலுகையும் இவர்களுக்கு கிடைப்பதில்லை. இது பற்றி பலமுறை அரசிடம் கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் இன்று 200க்கும் மேற்பட்ட பூம்பூம் மாட்டுக்காரர்கள் குடும்பத்தினர் 1-2 பட்டுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்று வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் அவர்கள் கூறுகையில், எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் மற்றும் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கவில்லை என்றால் அனைவரும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் தெரிவித்தனர். ஐயா வணக்கம். ஐயா, நாங்கள் தாத மாட்டுக்காரர்கள் பூம்பூம் மாட்டுக்காரங்களை அடிப்படையில் சேர்ந்தவங்க. நாங்கள் பல காலமாக ரொம்ப கஷ்டத்தில் நஷ்டத்துலலாம் ஈடுபட்டு எல்லார் கிராமத்துலேயும் பிள்ளைய படிக்காமல் இருக்கிறதுக்காண்டி எங்களுக்கு அரசாங்கமே ரொம்ப எங்களை கேவலமாக படித்து உங்கள் பிள்ளைகளாம் படிக்க வச்சா என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. ஐயா நாங்கள் படிக்க வைக்க முடியல. எப்படி என்ன காரணம், எங்களுக்கு வந்து அப்போல்லாம் வந்து மரம் மட்டையில் தாங்க இருந்தோம், சத்தம் சாவியில் தாங்க இருந்தோம். எங்கள் ஆயப்பெல்லாம் எங்களெல்லாம் அப்படி தான் காப்பாற்றினாங்க. ஆனால் அந்த ஒரு காலத்திட்டங்களை வந்து எங்கள் நாங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுண்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாட்டிக்கிட்டு அப்போல்லாம் இருந்த பூம்பம் மாட்டுத்தூளெல்லாம் இப்போ கிடையாது. இப்போல்லாம் பொறுக்கி பிள்ளைக்கும் பொறுக்கி பிழைக்கிறங்க. அதனால எங்க பிள்ளைகளுக்கு வந்து சாதி சான்று வழங்கணும். எங்களுக்கு அடிப்படையில இருந்து நாங்க ஒரு கவர்மெண்ட் இடத்துல தான் நாங்க இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு எந்த அடிப்படையுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டு வசதி எங்களுக்கு இல்ல, கரண்ட் வசதி எங்களுக்கு இல்லங்க. கவர்மெண்ட் எதாவது நீங்க கேட்கணுமோ எல்லாம் கொடுக்கறோம். ஆனா வந்து ஓட்டு போடையில மட்டும் நான் இது ஹீரா அது ஹீரன்னு சொல்றாங்க. ஐயா எல்லாம் முன்னாடி வர்றாங்க, கடைசியில கை விட்டு போயிடுறாங்க. என்ன காரணம்னு தெரியாம தான் சரி ஐயாக்களை இப்ப பார்த்து ஏதாச்சும் ஒரு மனு கொடுப்போம். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம பிள்ளைகளை காப்பாத்திதான் போகணும்னு ஒரு ஆதிப்படைய தனியில இன்னைக்கு இந்த ஆதி நன்ற முறையில நாங்க எல்லாரும் சாகும் வரையில் போராட்டுவோம் அப்படின்னு வந்துட்டுங்க. அதுக்கு நீங்க எங்க மக்களை காப்பாத்திதான் விடணும்னு நம்பி நாங்க வந்திருக்கோம் ஐயா.